அன்பிற்கினியன் தீய தமிழ் வளையொலி உறவுகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் விசிலுக்குமி மகாலிங்கம், குமார்பாளையம். அன்பிற்கினியவர்களே, இன்னும் எத்தனை நாள் ஊரடங்கு அமலில் இருக்கும் என்று நம்மால் கூற முடியாது. இருப்பினும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள அரசும் மருத்துவர்களும் வலியுறுத்தி வரும் தற்காப்பு நடவடிக்கைகளை நாம் நாள்தோறும் மேற்கொள்ள வேண்டும், தவறாமல் மேற்கொள்ள வேண்டும். முயற்சி நம் கையில், நம்மாலான முயற்சியை நாம் செய்து கொண்டே இருப்போம். அதாவது நம் உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்வதில் மிகுந்த அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். கவி சக்கரவர்த்தி கம்பர் அவர்களை இயற்றிய சரஸ்வதி அந்தாதியில் 29வது பாடலை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். 28 பாடல்கள் நிறைவு பெற்றாகிவிட்டது. 29வது பாடலை நாம் இன்று பார்க்க வேண்டும். 28வது பாடல் கருதினார்க்கே என நிறைவு பெற்றிருந்தது அல்லவா, இப்பொழுது வருங்கள் 29வது பாடலுக்கு செல்வோம். கரியாரழகம் கண்ணும் கதிர்வுலை கண்ணும் செய்ய சரியார் கரமும் பதமும் இதழும் தவளனரும் புரியார்ந்த தாமரையும் திருமேனியும் பூன்பனவும் பிரியாது என் நெஞ்சினும் நாவிலும் நிற்கும் பெருந்திருவே. அதாவது கருதினார்க்கே என்று நிறைவேறுது, கரியார் அழகம் என்று தொடங்கியிருக்கிறது. கரி ஆர் கருமை நிறம் மிகுந்த, அழகம் கூந்த. கருமை நிறம் மிகுந்த கூந்தலும் கருமை நிறம் பொருந்திய அழகிய கூந்தலும் அவளது கண்கள் பாருங்க, கண்ணும் கண்கள் என்றால் அருளை பொழிகின்ற கண்கள். சரஸ்வதி தேவியின் கண்கள் அருளை பொழிகின்ற கண்கள். இரண்டு திருவிழிகளும் அருளை பொழிகின்றன. ஒளி வீசக்கூடிய மார்பினை உடையவள் சரஸ்வதி தேவி. ஒளி வீசக்கூடிய அழகிய திருமார்பினை உடையவள். அவளது கரங்களில் அழகிய வளையல்களை அணிந்திருக்கின்றாள். அவளது கரங்களில் அழகிய வளையல்களை அணிந்திருக்கின்றாள். அடுத்தது தாமரை போன்ற திருவடி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பதம் திருவடி தாமரை போன்ற திருவடியாக இருக்கின்றது. வெள்ளை நிறமான தாமரை மலரையே தன் இருப்பிடமாகவும் திருக்கோயிலாகவும் கொண்டிருக்கக்கூடியவள் சரஸ்வதி தேவி. அப்படிப்பட்டவள் வெள்ளை தாமரையிலேயே வெள்ளை தாமரையே தனது கோயிலாக கொண்டிருக்கக்கூடியவள். அவளது மேனி வனப்பு உடல் அழகு, அதன் மேல் அவள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் பூண்பனவும் பூண்டிருக்கக்கூடியவை, அணிந்திருக்கக்கூடியவை அணிமணிகளுடன், அதாவது அழகான அணிமணிகளை அணிந்திருக்கின்றாள். அப்படிப்பட்டவள்தான் என் நாவிலும் நெஞ்சிலும் நிலை பெற்று இருக்கக்கூடிய கலைமகளாகிய திருமகளாவாள். திரு என்றால் செல்வம், திரு என்றால் செல்வம். இங்கே அறிவு செல்வத்தை தருகின்ற திருமகள் என்று கூறுகிறார். பெருந்திருவே பெருமைக்குரிய திருமகள் போ, திருமகள் அறிவு திருமகள் என்று கூறுகிறார். பெருமைக்குரிய அறிவு திருமகள் சரஸ்வதி தேவி என்று இங்கே கம்பர் எடுத்து கூறுகிறார். அழகிய கருமையான கூந்தலையும் அழகான அருள் பொழியும் கண்களையும் உடையவள், விழிகளை கொண்டவள், ஒளி வீசக்கூடிய மார்பினை உடையவள், கரங்களில் திருக்கரங்களில் வளையல்களை அணிந்திருப்பவள், தாமரை போன்ற பாதத்தினை உடையவள், பாத மலர்கள் தாமரை மலருக்கு ஒப்பானவை, அப்படிப்பட்டவள் வெள்ளை நிறமாகிய
தாமரையே தன் இருப்பிடமாகவும் கோயிலாகவும் கொண்டவள். அவளுடைய அழகும் உடல் அழகும் அந்த அழகுக்கு அழகு செய்யும் அணிகலன்களும் ஆபரணங்களும் நிறைந்தவள். அப்படிப்பட்டவள்தான் என் நாவிலும் என் நெஞ்சிலும் என் உள்ளத்திலும் இருக்கக்கூடிய கலைமகளாகிய திருமகள், அறிவு திருமகள் என்று இங்கே அழகாக கம்பர் எடுத்துரைக்கிறார். அது வள்ளுவர் சொல்லுவார், பேதமை பற்றி ஒரு குறள்ல சொல்லுவார், பேதமை பற்றி ஒரு குறள் வள்ளுவர் எழுதியிருக்கார், நிறைய குறள் எழுதியிருக்காரு, ஒரு அதிகாரமே. பேதைமை என்பது ஒன்று யாது எனில், ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல் அப்படின்னு சொல்லுவார். பேதைமை என்றால் என்ன என்று கேட்டால், நல்லதுன்னு நினைக்க எது கெட்டதுன்னு நினைக்கிறோமோ, கெட்டது தருதோ அதை நல்லதுன்னு நினைக்கிறதா பேதமையா. எது நல்லதை தருகிறதோ அதை தீமை என்றும், தீமையை தருவதை நல்லது என்றும் எண்ணுவதுதான் பேதைமை என்று வள்ளுவர் கூறுகிறார். அது மாதிரி அந்த பேதைமையை ஒழிக்கக்கூடிய அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றவள் பெருந்திருவே. பேதைமையை ஒழிக்கும் அழிக்கும் பெருந்திருவாகியவள் அறிவு திருமகள். அறிவை தருகின்ற அறிவு என்கின்ற செல்வம் மட்டுமே நிலையானது. அந்த அறிவு செல்வத்தை அருள்கின்ற அறிவு திருமகளே என்று ஒழிக்கிறார் இதிலே. அன்பிற்கினியவர்களே, இன்று 29வது பாடல் நிறைவு பெற்றது. நாளை சரஸ்வதி அந்தாதியில் 30வது பாடல் பார்க்க இருக்கிறோம். நன்றி.